மேன்மையான அரசியல்வாதிகளை இழக்கக்கூடிய நேரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்துக்கு மேலதான் சொல்லிருக்கு இப்படி ஏதாவது துர்மரணம் ஆனாங்கன்னா அந்த ஆத்மா போய் சேராது அந்த ஆத்மா எங்க இருக்குன்னா தனக்கு யார் யாரு இடையூறல்கள் பண்ணாங்களோ இன்னல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் முன் செஞ்ச தேவையில்லாத ஒரு பிரச்சனை மண்ணு பிரச்சனையோ பொண்ணு பிரச்சனையோ கூட இருக்கிறவன் தான் இவன் இங்கே போகிறான் அங்கே போகிறான் அண்ணன் பண்ணுறான் இதை பண்ணுறான்ங்கிற ஸ்கெட்சு போடக்கூடிய தன்மை கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாகு இந்த பஞ்சாங்கம் இது அரசியல்வாதிக்கும் ஆகாது ஆன்மீகவாதிக்கும் ஆகாது சிவாய் நம்ம ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொலை கொள்ள கற்பழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஆக்சிடென்ஸும் அதிகமாக நடக்குது அப்படின்னும் பொழுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிறந்ததில் எதுவும் பிரச்சனை இருக்கா சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் தமிழ் வருஷ பொறுப்பு பிறந்துச்சு இந்த சித்திரை தமிழ் வருஷ பிறந்தது ஜாதகத்தில் பொதுவாக அரசியல் தலைவர்களுக்கு ஆவாது அரசியல் தலைவர்கள் கூட இருக்க வேண்டிய பிளாக் கேட்டு அவங்களுக்கு சக்தியா ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய நண்பர்கள் விட்டு விலகி போவாங்க ஏன் அரசியல் பல உயர்ந்த மேன்மையான அரசியல்வாதிகளை இழக்கக்கூடிய நேரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்துக்கு மேலதான் குருவுடைய தன்மையை இழந்துருவாங்க அரசியல்வாதிகள் பொதுவா இந்த வருஷத்துக்கு அதி தேவதை கும்பராசியில் சனி பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் இணைவு சனி பகவான் சொல்லக்கூடிய அமைப்பும் செவ்வாயும் ஒரே காரகத் தன்மை உடையவங்க வண்டி வாகனம் விபத்து அடிக்கடி விபத்து நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படிலாம் நடக்கும் சொல்லக்கூடிய தன்மையை பஞ்சாங்கம் நம்மளுக்கு சொல்லி இருக்கு அதுபடி முறையாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வரக்கூடிய இன்னல் துன்பம் அவப்பேறு அவமானத்துலேருந்து விடுபடலாம் இதில் மெயினாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசி ரிஷபராசி கடகராசி கன்னிராசி கும்பராசி மீன ராசி அஞ்சு ராசிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க எல்லாருமே இந்த அஞ்சு பிரச்சனைக்கும் ஆள்படக்கூடிய நேரம் உண்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க தலைவணங்கி வந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் இல்லைன்னா ஆவாது இந்த ஜாதகத்துக்கு ஆம்சாங்குடைய படுகொலையானது இப்போ நடந்திருக்கு இல்லையா சார் இப்போ அவருடைய ஆன்மாவுடைய மனநிலையானது என்னவா இருக்கும் சார் கை குழந்தைய பிரிஞ்சு மன வருத்தத்துல இருக்குமா இல்ல நம்மள கொன்னவங்கள திருப்பி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொள்ளவரையில இருக்குமா பொதுவா ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் நூத்தி இருபது வயசு நூத்தி இருபது வயசு ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னா அந்த காலத்துல நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இந்த காலத்துல எழுபத்தி அஞ்சு வயசு மூணு மாசம் பதிமூணு நாள் உயிரோடு இருந்துட்டானா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் மூணு பேரும் நீ எப்போ வா உனக்கு சொர்க்கந்தான் அப்படின்னு நிர்ணயிச்சிருவாங்க இது விதி அப்போ அந்த அஞ்சு வருஷம் மூணு மாதம் பதிமூணு நாள் வாழ்க்கையில் நின்று அப்போ தான் வாழ்க்கையுடைய தன்மையவே வாழ்ந்திருப்ப அந்த எழுவது வயசு வரைக்கும் நீ கஷ்டமும் நஷ்டமும் அவப்பேரும் அவமானமும் துன்பம்தான் அடைஞ்சிருப்ப அப்படி இருக்க தன்மையில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் யார் ஒருத்தன் கேஸ் நடக்கக்கூடிய அளவுக்கு கொலை வெட்டி கொலை துப்பாக்கியில் இப்படி ஏதாவது துர்மரணம் ஆனாங்கன்னா அந்த ஆத்மா போய் சேராது அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னா வீட்டு வாசல்ல இப்படி இருக்கும் தாம் பிள்ளைங்களையும் தாம் மனைவியவும் தன்னை சார்ந்தவனையும் தான் யார் மேலே அன்பும் பண்பும் பாசமும் இருக்கானோ அவன் வீட்டுக்கு போகும் இப்படி துர்மரணம் அடைஞ்சவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய அமைப்பு போய் அடிபட்டவருக்கு ஆகு தெளிவா போகணும்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் மனைவி தான் குழந்தைங்க தன்னை சார்ந்தவங்க பதினொன்னு நாப்பத்தி அஞ்சுக்கு இரவு ரெண்டு நாப்பத்தி வரைக்கும் ஏதாவது ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷத்துல ஒரு சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எடுத்து வெளியே வைக்கணும் அந்த சாப்பாடை வெளிய வச்சாங்கன்னா அவங்க வருவாங்க எப்படி வருவாங்கன்னா ஆத்மா ஆன்மீக ரூபத்தில் வருவாங்க அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க தனக்கு யார் யார் இடையூறல்கள் பண்ணாங்களோ இன்னல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் சட்டத்தை முன்ன நிப்பாட்டி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்த உடனே அடுத்த வருஷம் இறந்த அடுத்த வருஷம் அந்த ஆத்மா போய் சேரும் அது வரைக்கும் அந்த ஆத்மா போகாது உங்கள் வீட்டுக்குள்ள ஷேடோவாக இருக்கும் வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்திங்கன்னா நாய் மேலே இருக்கும் பூனைக்குட்டி வளர்த்தா பூனை மேலே இருக்கும் பறவைகள் மிருகங்கள் இந்த மாதிரி ஜீவராசிகள் மேலே தான் இருக்கும் அப்படி ஒரு தன்மையும் இறந்த ஆத்மாக்கு உண்டு உடனே போவாது ஏன்னா அற்ப ஆயுசில் இறந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாது உயிர் பலி பலி கொடுத்த ஒரு உடம்பு சாந்தி ஆகாது இருந்து நிலையா இருந்து இறந்த ஆத்மா தான் போய் மேலே போய் சேரும் இந்த ஆத்மாவுக்கு சாந்தி இல்லை இந்த ஆத்மா சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பலவேராக பிடிச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அப்போதாவது பேரின்பம் அடக்கூடிய தன்மை அந்த ஆத்மாக்கு இருக்குது இது ஒரு இன்ஸ்டன்ட்டு ஆனால் இதை முன்கூட்டியே இதை முன்னாடியே சொல்லியிருக்கிற ஏப்ரல் மாதம் ஆவாது அரசியல் தலைவர்களுக்கு அந்த அரசியல் தலைவர்கள் தெளிவாக இருந்துக்கணும் எங்கே போனாலும் அந்த பிளாக் கேட்டு நண்பர்களோடு போயிருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்காது இப்ப அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது இல்லையா இப்ப இந்த பழி வாங்குற நடவடிக்கை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் சொல்ற ஐப்பசி அடமலை பெய்யறதுக்குள்ள இந்த ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் முடிஞ்சு ஐப்பசி மாசத்துக்குள்ள இதுல தவறு பண்ணவங்க எல்லாருமே தண்டிக்கப்படுவாங்க இந்த ஆத்மா சாந்தி கொடுக்கும் இந்த ஆத்மா அவங்க குழந்த ரூபத்துல தான் இருக்கும் வீட்லேயே தான் இருக்கும் ஒரு வருஷத்து வரைக்கும் தப்பு பண்ணவங்க எல்லாருமே சட்டத்தை முன் தண்டனைக்கு ஆள்படுவாங்க தண்டனை வாங்கி கொடுத்து இத்தனை பேர் தான் தண்டனை கொடுத்த தான் இந்த ஆத்மா சாந்தி அடையும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணமானது வெள்ளிக்கிழமை ஈவினிங் அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள நடந்திருக்கு இல்லையா இப்போ அவர் ஆன்மாவா இருந்து அவர் வீட்டுக்கு எதனா நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா செய்ய முடியுமா சார் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கர ஓர ரெண்டு டு மூணு புதன் ஓர மூணு டு நாலு சந்திர ஓர நாலு டு அஞ்சு சனி ஓர ஆறு டு ஏழு குரு ஓர ஏழு எட்டு செவ்வாய் ஓர நேரம் காலம் பார்த்து நல்ல நேரம் இல்லாமல் கெட்ட நேரமாக பார்த்து தான் அவருக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்க அந்த ஆத்மா எங்கேயும் போல அங்கேயே தான் இருக்குது அவங்க வீட்லயே தான் இருக்குது அந்த உடையதாரிகள் இந்த மாதிரி சின்ன வழிமுறையை பண்ணாங்கன்னா பேசும் மனைவி கிட்டேயே பேசுவார ஐயா அப்படி ஒரு யோகக்காரு இந்த மனைவி என்ன பண்ணணும்னா பதினோரு மணி நாற்பத்தஞ்சுக்கு நல்ல சாப்பாடு அவருக்கு பிடிச்ச சாப்பாடை எடுத்து வெளியே வச்சுட்டு நைட்டு தூங்கிடணும் ஒரு பதினோரு நாள் அவங்கள தூங்குவீங்க பதினோராவது நாளுக்கு அவர் பேசுவார் உடையதாரிங்க யார்கிட்டையாது என்கிட்டையும் பேசலாம் உங்கள்கிட்டையும் பேசலாம் இவர்கிட்டையும் பேசலாம் அவங்க மனைவி மக்கள்கிட்ட கூட பேசலாம் அவங்க சொந்த பந்தத்து கூட கூட அவர் ஆத்மா பேசும் பதினோரு நாள் வரக்கூடியது ஆடி அமாவாசை நாலாந்தேதி அந்த அம்மாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து பதினோரு நாள் பண்ணுவைங்க நூத்துக்கு நூறு அந்த ஆத்மா பேசும் தனக்கு இடையூறு பண்ணது யாரு என்னன்னு கேட்கதெல்லாம் பேசும் செஞ்சு பாருங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாழ்ந்த டைம்ல நிறைய நல்லது பண்ணதான் சொல்றாங்க இல்லையா இப்போ அந்த நல்லது இல்லாமல் அவர் குழந்தைக்கு போய் சேருமா அவங்க குடும்பம் இதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கும் சார் நல்ல ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் அப்பா டிஎம்ஏக்கே வந்தா கூட அவர் ஒரு தனி கட்சிக்காரு மக்களுக்கு நாலது நல்லது செய்யணும் நாலு பேர் வாழணும் ஏன் சென்னையில் அம்பேத்கர் காலேஜில் பாதி பேரை படிக்க வச்சதே தான் பாதி பேரை படிச்சு நல்ல அட்வொகேட் தொழில் வைக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான பக்குவங்கள் பண்ணி கொடுத்ததும் அவர் அப்படியே மற்ற தருணத்துல அவருடைய ஆத்மா வேற எங்கேயும் போவாது மக்களோட மக்களா அவருக்கும் அவங்க வீட்டிலே தான் இருக்கும் நேரம் காலம் இவரை பொறுத்த வரைக்கும் முன் செஞ்ச தேவையில்லாத ஒரு பிரச்சனை மண்ணு பிரச்சனையோ பொண்ணு பிரச்சனையோ பொண்ணுனா பெண்ணு இல்லை பொண்ணு நகை நகை இல்லை மண்ணுனால வந்த பிரச்சனைக்கு உண்டான பிரச்சனை தான் இது இந்த மாதிரி கொலை பண்ண கூட தயங்காதவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரியான கெடுதல் நடக்கும் ஆன்மீக ரீதியா சார் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியில தான் சாவு ஜாதக ரீதியா இந்த முறை வந்து அரசியல்வாதிகளுக்கு இன்னல் வரும்னு கேட்கறதுக்கு அரசியலுக்கு ஆதி தேவத அற்புத சக்தி வாய்ந்த அமைப்பு செவ்வாய் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது சனி பகவான் கூட கும்ப ராசியில சேர்ந்திருக்கிறாரு கூட இருக்கிறவன் தான் உனக்கு தொந்தரவு பண்ணுவான் கூட இருக்கிறவன் தான் இவன் இங்கே போகிறான் அங்கே போகிறான் அண்ணன் பண்ணுறான் இதை பண்ணுறாங்க ஸ்கெட்சு போடக்கூடிய தன்மை கூட்டாளிங்களாக தான் இருக்கும் ஏன்னா கும்பராசியில் சனி பகவான் பேச்சிருக்கக்கூடியனால சனி பகவான் கூட செவ்வாய் பகவான் பேச்சிருக்கிறனால இந்த பிரச்சனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவருக்கு மட்டுந்தான் கிடையாது சினிமாவில் கலைத்துறையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி எம்எல்ஏ எம்சி வட்டச் செயலாளர் இப்படி அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த வருஷம் ஆகாது மண்ணாலேயோ பெண்ணாலேயோ நீங்கள் ஏதாவது தலையிடுவீங்க இந்த ஜாதக அமைப்பு இந்த வருஷத்துடைய அமைப்பு அதுதான் உங்களுக்கு இன்னல கொடுக்கும் இடையூறுல கொடுக்கும் வம்பு தும்பு வழக்குகளை கொடுக்கும் இது ஜாதகத்துடைய தன்மை இந்த வருஷத்தோடைய நிகதி நியாயம் இது இது நடக்கும் நீ இது இது காப்பாற்றிக்கோ மழை வரும் அந்த மழை வந்துச்சுன்னா கொடை பிடிச்சிக்கோ ரெயின் கோட் போட்டுக்கோ இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஐடென்டிஃபை தான் இந்த பஞ்சாங்கம் இது அரசியல்வாதிக்கும் ஆகாது ஆன்மீகவாதிக்கும் ஆகாது குழந்தைங்களை ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பெண்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பெண்களுக்கும் ஆகாது இது ஒரு விதி இந்த விதித்தன்மையை முறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்தாவே நம்மளை இந்த வருஷம் காப்பாத்திக்கலாம் இதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு தான் சென்னை தாம்பரத்தில் இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயில்ல சரபேஸ்வரர் பூஜைய பதினோரு நாள் வந்துட்டு போங்க உங்க தலையெழுத்து மாறும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டு வராது சரனா பல பல சக்திகளை உருவாக்குன தெய்வம் சரபேஸ்வரர் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் முடிஞ்ச அளவுக்கு வாங்க இனிமே நம்மளை காப்பாற்றிக்கலாம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் காப்பாற்றிக்கக்கூடிய கூடிய சக்தி நம்மகிட்ட தான் இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா மழை வந்தால்ன்னா கொடை பிடிச்சிக்கணும் இப்படி என்னென்ன காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த பஞ்சாங்கம் இப்போ அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இது தான் முடிஞ்சளவுக்கு செய்யுங்க எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது ஏமாறாதீங்க பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பெண்கள் ஆண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இழப்புகளை சந்தித்து ஏமாற்றக்கூடிய நேரம் இந்த வருஷம் உண்டு யாரா இருந்தாலும் சரி அதே போல ஐயருங்க பிராமணர்கள்லாம் கோயில்ல இருக்கிறவங்க இன்னும் கோயில் சம்மந்தப்பட்ட தீபார்த்தனை காட்டுறவங்க ஜோசின்னு சொல்றவங்க அருள்வாக்கு சொல்றவங்க கோயில் சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க பல கோயிலில் இருக்கிறவங்களுக்கும் ஆகாது ஏன்னா சுக்கர பகவான் இருக்க வேண்டிய ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சி எப்படி இந்த சுக்கர பகவானை அழிக்கலாம் அவமானம் ஏற்படுத்தலாம் கேட்கக்கூடிய குரு பகவானுடைய எண்ணத்தில் பெண்கள் மோகத்தில் மாட்டிக்குவீங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் மண்ணாலேயோ பெண்ணாலேயோ பேர் உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெளிவாக இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பீட் பண்ணிடலாம் இல்லைன்னா கட்டாயமாக சட்ட சிக்கல் உண்டு பார்த்துக்கணும் நிறையா மைசில் இருக்கிற விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துகிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் சிவாய் நம்ம எல்லாம் நிறைவாகட்டும் நினைச்ச காரியம் எல்லாருக்கும் நடக்கட்டும் பொன் பொருள் மாலை மாளிகையோட குறையில்லாமல் எல்லாரும் வாழணும் எல்லா ராசிக்காரங்களும் வாழணும் சிவாய் நம்ம